ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் யுவர் விஆர்எஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிறண்ட தொகையல். ஸோ இது ரொம்ப ரொம்ப நம்மளோட ட்ரெடிஷ்னலான தொகையல் தான். இது வந்து பிறண்ட பார்த்திங்கன்னா, இந்த எலும்பு தேய்மானம், அனிமிக்காக இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த பிறண்ட சாப்பிடும் போது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ இது நிறைய கால்சியம் ரிச் ஃபுட்டு. ஸோ இதுதான் பிறண்ட. ஸோ இது வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அவ்வளோ ப்ராசஸ் இருக்கும், க்ளீனிங் ப்ராசஸ். இது க்ளீன் பண்ணி எடுத்திருக்க பிறண்டை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி அதை க்ளீன் பண்ணுறதுன்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க, கரெக்டாக கோலி குண்டு சைஸ். அந்த அளவுக்கு புளியை எடுத்து நல்லா தண்ணியில் உரைச்சி இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த பிறண்டையில் ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைங்க. ஒரு நாள் ஊற வச்சு நான் இப்போ காலையில் ஊற வைக்கிறீங்கன்னா நைட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இதை வந்து செய்யணும். ஏன்னா இதில் வந்து ஒரு குட்டி விறுவிறுப்பாக இருக்கும், நாக்கெலாம் நமிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி புளி தண்ணி ஊற்றி இதை வச்சு ஒரு நாள் வச்சு அப்புறமா செய்யும்போது அந்த விறுவிறுப்புலாம் இருக்காது. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து. ஸோ இதை ரெண்டுத்தையும் நல்லா கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு, கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிறண்டை பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் வச்சாலே கூட வந்துடும். இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் தேவை, குட்டி குட்டி வெங்காயம். ஷாலோட் இருந்துச்சுன்னா கூட ஒரு 5-6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1-2 துண்டி தேங்காய். ஸோ இதை எண்ணெயை விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதையும். இப்போ இதை ஊற வச்சது வந்து நெக்ஸ்ட் முன்னாடி நாள்னா, இதை வந்து அடுத்த நாள் தான் செய்யணும். ஸோ இந்த அளவுக்கு புளி, ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ புளி ஏற்றோமோ அதே அளவுக்கு இப்போ புளி ஏற்றுக்கலாம். அதுவும் வெங்காயத்துலேயே போட்டுடலாம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இந்த ஊற வச்ச பிறண்டையை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த புளியெலாம் தண்ணியெலாம் போகிற அளவுக்கு நல்லா 3-4 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நெக்ஸ்ட் வந்து பிறண்டை எண்ணெய் ஊற்றி இந்த பிறண்டையை போட்டுக்கோங்க. இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு, இன்னும் கூட கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா. ஸோ இப்போ இது நம்ம வதக்கி வச்சது எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அரைச்சோடனே பிறண்டையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து துவையலாக இருக்குது, உங்களுக்கு வந்து தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா சட்னி மாதிரி இருக்கும், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஸோ நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே மிளகாய். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து 1 வீக் வைக்கும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வெளில எடுத்து வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ஏன்னா இதில் புளியெலாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை செஞ்சு பாருங்கள். ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லதாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பசங்களுக்கும் கொடுக்கலாம்,